வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 6 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து 4 கொத்து கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இடையிலையில் சேர்த்தணும். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துட வேண்டிதான். இப்போ 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சிச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை. அருமையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு.